இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து சாப்டர் 25 டைஃபோனிக் ஆர் டூ ஓவல் சைன்ஸ். முதல்ல ஒரு சாப்டர் பார்த்தோம் டிக்டாங். டிக்டாங் என்ன டெஃபினிஷன்? டிக்டாங் இஸ் யூனியன் ஆஃப் டூ ஓவல்ஸ் இன் ஒன் சிலபிள். காதுக்கு ஒரு ஓவல் மாதிரி கேட்கும், உத்து பார்த்தா கவனிச்சா உள்ளுக்குள்ள ரெண்டு ஓவல் இருக்கிறது தெரியும், அது டிக்டாங். இப்போ நான் பார்க்க போது டைஃபோன். டைனா ரெண்டு, டூ ஓவல் சைன்ஸ். டைஃபோன் இஸ் யூனியன் ஆஃப் டூ ஓவல்ஸ் ஈச் பீயிங் ஹர்ட் கன்சக்யூட்டிவ்லி. ரெண்டு ஓவல் அடுத்தடுத்து வரும், ஒன்று பின்னாடி ஒன்றா வரும், காலுக்கு ரெண்டுமே கேட்கும், தனித்தனியாக கேட்கும், அதுக்கு பேர் வந்து டைஃபோன். அப்படி ரெண்டு ஓவல் வரைச்ச முதல் ஓவல் ஃபஸ்ட்டு வந்து டாட் ஓவல் வந்தா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடணும். ஃபர்ஸ்ட் காலுக்கு கேட்கறது டேஷ் ஓவலா இருந்தா இப்படி போடணும். இது வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கோசம் சொல்றேன். டாட் ஓவல் டேஷ் ஓவல்ங்கிறது ரொம்ப டீட்டெயிலா புக்கில் வந்து ஃபோனெடிக் லாங்குவேஜில் கொடுத்துருக்கு, அதை நீங்க படிச்சுக்கோங்க. ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இது எஃப் ஃபர்ஸ்ட் காலு கேட்குற ஓவல். ரெண்டு ஓவல் கேட்கும், ரெண்டுமே டாட்டா வரலாம் அல்லது ஒரு டாட்டு ஒரு டேஷ் வரலாம், எந்த காம்பினேஷன்ல வந்தாலும் முதல்ல காது கேட்கறது டாட் ஓவலா இருந்தா இந்த சிம்பிள் போடணும், முதல்ல காது கேட்கறது டேஷ் ஓவலா இருந்தா இந்த மாதிரி சிம்பிள் எழுதணும். எங்க எழுதணும்? அந்தந்த பொசிஷன்ல. முதல்ல காது கேட்கிற ஓவல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டாட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டாட்டுக்கு பதிலாக இதை வைக்கணும். முதல்ல காது கேட்கறது செகண்ட் பிளேஸ் டாட் ஓவலா இருந்தா இது வைக்கணும் செகண்ட் பிளேஸ்ல. முதல்ல காது கேட்கறது டேஷ் ஓவலா இருக்கு, அது வந்து தேர்ட் பிளேஸ் டேஷா இருக்கு. அப்ப தேர்ட் பிளேஸ் டேஷ் எழுதுற இடத்துல இந்த சிம்பிள் எழுதணும். அதாவது பொசிஷன் வந்து மாறாது, ஓவல் இருக்கிற பொசிஷன் மாறாது. அப்புறம் லைட் டாட்டா இருந்தாலும் ஹெவி டாட்டா இருந்தாலும் இது வந்து லைட்டா தான் எழுதணும். இது லைட் டார்க், இது வித்தியாசம் கிடையாது. அதே போல முதல்ல காது கேட்கிற ஓவல் லைட் டேஷா இருந்தாலும் ஹெவி டேஷா இருந்தாலும் இந்த சிம்பிள் எழுதணும், அது லைட். இங்க உங்களுக்கு போர்டு வந்து டார்க் மாதிரி தெரியலாம், ஆனா ரெண்டுமே லைட் தான், லைட்டா தான் எழுதணும். முதல்ல கேட்கறது ஹெவி ஓவலா இருந்தாலும் லைட் ஓவலா இருந்தாலும். இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போம். சாஹிப், இதோட பிரொனன்சியேஷன் சாஹிப்னு சொல்றாரு. சாஹிப் ஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இ, இதான் காம்பினேஷன். சாஹிப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டாட் எங்கே போவோம் அந்த பொசிஷன்ல அவுட்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓவல் தானே, எஸ் இருக்கு பி இருக்கு, ஸோ எஸ் பி போட்டுடணும் அபவ் த லைன். முதல்ல காலு கேட்கறது டாட், அதனால அந்த டாட்டுக்கு பின்னாடியே டாட்டுக்கு பின்னாடியே இன்னொரு ஓவல் வருது. அப்ப இந்த சிம்பிள் வைக்கணும் சாயிப். லேயர், எல்லுக்கும் ஆருக்கும் நடுவில் ஏ ஆ, இது வந்து செகண்ட் பிளேஸ் ஹெவி டாட், இது வந்து செகண்ட் பிளேஸ் லைட் டேஷ். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். முதல்ல காது கேட்கிற ஓவல் ஹெவி டாட் செகண்ட் பிளேஸ், முதல்ல காது கேட்கறது டாட்டா இருக்கிறதுனால இந்த சிம்பிள் வைக்கணும், அது செகண்ட் பிளேஸ் இருக்கிறதுனால செகண்ட் பிளேஸ்ல வைக்கணும். அப்ப எல் ஆர் போட்டுட்டு செகண்ட் பிளேஸ்ல எல்லுக்கு அப்புறமா டாட்டுக்கு பதிலா இந்த சிம்பிள் வைக்கணும். பிட்ரேயல், பி டர் ஏஎல், பி டர் எல் போட்டுருவோம் பி ஏஎல் செகண்ட் பிளேஸ், ஸோ செகண்ட் பிளேஸ்ல இது எழுதுவோம். சர்வேயர், எஸ் ஆர் பி ஆர், நடுவில் என்ன கேட்கறது ஏ ஆர் சர்வேயர், ஸோ சர் பிளஸ் ரே வி டவுனோட போட்டு சர். அந்த ஏ டாட் வைக்கிற இடத்துல டாட்டுக்கு பதிலாக இந்த சிம்பிள் வைக்கணும். ரியாலிட்டி, ஆர் எல் டி இயர், இயர் ரியாலிட்டி ஆர் இயர் எல் டி இயர். முதல்ல காது கேட்கறது வந்து தேர்ட் பிளேஸ் டாட், ஸோ தேர்ட் பிளேஸ் டாட் வர இடத்துல அந்த டாட்டுக்கு பதிலாக இந்த சிம்பிள் வைக்கணும்.
real r e l reality re-enter r n t r அந்த enter அது டபுள் பண்ணிடலாம் e r third place so re-enter geography j gar f j gar f er a e எப்படி எழுதணும் j த்ரூ த லைன் gar f j க்கு gar க்கு நடுவுல er இல்லையா இந்த இடத்துல geography champion j imp n first place cha imp ear and the e third place dot இருக்க இடத்துல இத எழுதணும் serious c serious healthier h l tar நடுவுல ear கேக்குது பாப்பேன் எல்லுக்கு முன்னாடி ஹெச் வருது அதாவது ஹெச் பின்னாடி எல் வந்தா டிக் ஹெச் போடணும் எல் தர போடணும் இத்துக்கும் ஆருக்கும் நடுவில் ஏன் கேட்கறது அந்த டைஃபால் வந்துட்டு கட் பண்ணணும் ஹெல்த்தியர் ஜூனியர் ஜே நர் ஜூ எல்லுக்கும் ஆருக்கும் நடுவில் டைஃபால் வருது அந்த டைஃபால் வந்துட்டு கட் பண்ணி எழுதணும் கோட்டுக்கு drawer a first place line dash so dash put a drawer drawer poet o a முதல்ல காலுக்கு கேக்குறது என்னது o அப்ப எழுதிச்சு poet second place coincide k n surplus d கேக்கு அப்புறமா ஓஇ ஓ இ இது செகண்ட் பிளேஸ் ஹெவி டேஷ் இது வந்து தேர்ட் பிளேஸ் லைட் டாட் ஓஇ ஆனால் முதல்ல காலம் கேட்கறது டேஷ் ஓவர் அதனால அந்த டேஷ் ஓவர் கேட்கிற இடத்துல வைக்கிற இடத்துல இப்படி எழுதணும் லூயிஸ் ஊஇ முதல்ல காலம் என்ன கேட்கறது ஊ தேர்ட் பிளேஸ் ஹெவி dash அப்ப லூயிஸ் எழுதுச்சு போட்டு ஊயிஸ் இது கேபிட்டல்ங்கிறதுனால கே ரெண்டு போட்டு போடணும் ரூயின் ஊ இ அந்த ஊ வைக்கிற இடத்துல ஊக்கு பதிலாக நம்ம இந்த சிம்பிள் வைக்கணும் இது வரைக்கும் நம்ம இந்த சாப்டர்ல டைஃபோனிக் ஆர் டூ ஓவல் சவுண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த சாப்டர் இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 95 96 அதுக்கு முன்னாடி வர எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் 5-5 லைன்ஸ் எழுதணும் கிராம் லாக்ஸ் இருக்குது அது ஒன்று ஒரு பேஜுக்கு 3 இல்லாட்டா 4 எழுதுங்க அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 97 98 ஒன்று 5-5 டைம்ஸ் ஷார்டரில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்புறம் அந்த ஷார்டர் பேராகிராஃப் எக்ஸசைஸ் எல்லாம் படிக்கணும் புக்கை பார்த்து ஷார்டரை பார்த்து படித்து பழகணும் இதே ட்ராக்கான ஆடியோ சீடியை போட்டு டிக்டேஷன் 4-5 டைம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க